ஹலோ மீடியா சிலாக்டி மாவிவர்ஸுங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சீரிஸ் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். வதந்தி இஸ் ஆப்வியஸ்லி நிறைய பேர் இதை பற்றி பேசலை அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது ஒரு பேசக்கூடிய ஒரு வெப்சீரிஸாக தான் வந்து இருக்கு. என்னன்னா வதந்தி தி பேஃபில் ஆஃப் எலோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ். கொலைகாரன் படத்தோட டேரக்டர் இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சீரிஸையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ வந்து வெப்சீரிஸ்னாலே எல்லாருமே டேரக்டாக புஷ்கரன் காயத்ரிட்ட தான் போறாங்க போல. அவங்க தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன் பண்ணிருக்காங்க. ஓகே, அமேசான் பிரைம்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட்லி வந்து என்னன்னா எஸ் ஜே சூர்யா நடிச்ச ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் இருக்குங்க இதுல. ஆக்சுவலி கிரைம் த்ரில்லர் தான், ஒரு 8 எபிசோட் இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னா, வெலோனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கொலை செய்யப்படுறாங்க. அந்த பொண்ணு ஏன் இறந்தாங்க, எதுக்கு இறந்தாங்க அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டுலாம் இருக்கிறப்பயே நிறைய வதந்திகள் வந்து அவங்கள பத்தி பரவுது. ஒவ்வொரு விஷயமே எடுத்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகா கொண்டு போயிருந்தாங்க. இடையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் மியூசிக் லெவல்ல படம் சம ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலயுமே எனக்கு ஃபிளாவா இல்ல, அண்ட் எந்த இடத்துலயுமே எனக்கும் போர் அடிக்கல. சுழல் பார்த்தப்ப கூட வந்து எனக்கு ஒரு 4th எபிசோட ஏதோ நினைக்கிறேன், ஐம் நாட் ராங், எனக்கு அது கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. பட் இங்க பெருசா போர் அடிக்கிற மாதிரி வெப்சீரிஸ் இல்ல, ரொம்ப நம்ம வந்து அப்படியே உட்காரவே வச்சிருந்தாங்க. ஓகே, என்ன அடுத்து என்ன அடுத்துன்னு நிறைய கெஸ் பண்ணோம். இவங்களா இருக்குமா, இல்ல இவங்களா இருக்குமா, ஒருவேளை இதுதானா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய நம்மள கெஸ்ஸிங் மோடுக்குள்ள கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, போர் அடிக்கல எனக்கு, பட் ஸ்லோவா வந்து இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் நல்லா கிரிப் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு ஒரு ஒர்த்தான ஒரு வெப்சீரிஸ் நீங்க உட்காந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மணி நேரம் ஓடும். ஆப்வியஸ்லி ரொம்ப சூப்பரான ஒரு வெப்சீரிஸ், அழகாக அதை கையாண்டிருந்த விதம் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும், எப்படி நமக்கு ஒரு ஹைப் கொடுத்து ஒரு வெப்சீரிஸ் முடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்டா அப்படின்னா, எஸ் ஆப்வியஸ்லி வந்து அது ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான். அந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது ஆப்வியஸ்லி எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான். ஆனால் வந்து அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம், அப்படி வந்து இருந்துச்சு. ஐ மீன் அந்த கடைசி நொடியில் வரைக்கும் தெரியாமல் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓகே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம். அண்டு நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பாருங்கள், அமேசான் பிரைமில் இருக்குது. ஸோ